நல்லா கல் சில மாதிரி கில்லுன்னு இருந்த மனுஷன், சும்மா சொல்லக்கூடாதுல்ல. இப்போ நின்று கூட இல்லை, ஒரு இடத்துல உட்காரத்துக்கு கூட இன்னொருத்தர் உதவி தேவைப்படுது. அவர் சேர்லேருந்து சக்கர நாக்கள்லேருந்து சரிஞ்சிட்டாப்புலைங்க, பின்னாடி சாய முடியலை அந்த மனுஷனால். ஏற்கனவே அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல, அவரால் ஒரு இடத்துல முழுசாக உட்கார முடியாது, சேர்ந்தாப்புல ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோலாம் இருக்க முடியாது. அவரை பாருங்களேன், ஏதோ ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தா எப்படி இருக்கும், இல்லை இதை பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது. அந்த மனசு உண்மையிலேயே இப்போ தேவைப்படுறது ஓய்வு. அந்த மனுஷனை சுற்றி அந்த மனுஷனுக்கு என்ன நடக்குதுன்றதாவது தெரியுமா? அவசியம் தெரியாது. இன்னும் இவரை கூட்டி வச்சு இப்போ பார்க்குறப்போ ஏதோ வித்த காட்டுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இல்லை அதை பார்க்குற அவர் சுயநினைவோடு ஒரு அவராக ஏதாச்சும் சொன்னார், அவராக ஏதாச்சும் செஞ்சார் அப்படின்னா நம்ம சொல்கிறதுல ஒரு நியாயம் உண்டு. என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த மனுஷனை சுற்றி அவருக்கு. மாலை போடுறாங்க, மரியாதை பண்ணுறாங்க, இவங்க யார் அவங்க யார். நிஜமா அவர் கை காலே வந்து அவர் சொன்னதை கேட்கலைங்க, அதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கேப்டனோட கால், அதாவது அவர் அவரையும் மீறி, அதாவது கிட்டத்தட்ட அவரை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ, அதாவது எப்படி இருக்கார், பண்ணி வச்சுருக்காங்கன்றதெல்லாம் சொல்லக்கூடாது, எப்படி இருக்காருன்னா இருக்கார் அவ்வளவுதான். அதில் கை கால் அசையுது, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக அது ஆக்டிவாலாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அவங்க வந்து பொதுச் செயலாளராக அவங்க வந்து பதவி, உண்மை வேறு வழி கிடையாது. இப்போ அவரால் வந்து எதையும் ஆக்டிவாக இருக்க முடியுமா, பேச முடியுமா, செய்ய முடியுமா? இது வரைக்கும் அவர் சொன்னதாக வந்த செய்தி எல்லாமே அவர் சொன்னது கிடையாது அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. உண்மையா பொய்யா அப்படின்றது உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு அவரை. ஆனால் அவரை இப்போ இப்படி காட்டி நம்ம செய்யணுமா? அவரை பார்க்குறதுல சந்தோஷம், ஆனால் இப்படி பார்க்குறதுல எத்தனை பேருக்கு வருத்தம் தெரியுமா?